ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சென்னை அழகி அழகுக்கலை நிறுவனத்தில் இலவசமாக அழகுக்கலை பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கேன். அந்த பயிற்சி வகுப்புகளில் வாரந்தோறும் போகிற கிளாஸில் வந்து டவுட்ஸ் ஏற்படும் இல்லையா? அந்த டவுட்ஸை நம்ம சனிக்கிழமை உங்களுக்கு இதில் வச்சுட்டிங்கன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொகுத்து இதில் வழங்கிடுவோம். இதே போல் வாரம் வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். இன்றைய வாரம் யார் யாரெல்லாம் அந்த கேள்வி கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் ஒரு ரெண்டு நபர் சாதிக்க பிறந்தவர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தருவீங்க. ஓகே டியர்ஸ், நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐஷூ கேரளாவிலேருந்து கேட்டிருக்காங்க, பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிளாக்காக இருந்தால் வரமாட்டேன்னு எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நம்ம ஃபேஷியலில் பார்க்கலாம், ஸ்கின்லேருந்து வர்றதை பார்க்கலாம். அது வந்து ஒயிட்டாக இருக்கிறது ஒரு டைம் ஸ்டீமிங் காமிச்சிட்டிங்கனாலே லைட்டாக எடுத்தாலே வந்துடும். அதே பிளாக் ஹெட்ஸுன்றது நீங்கள் எவ்வளோ அழுத்தி எடுத்தாலும் பாதி தான் வரும், மீதி வராது. அது வந்து அதனால் வீக்கமும் அதிகமாகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமிங்கை நல்லா காமிங்க, நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டீமிங் காமிங்க, ஸ்டீமிங் காமிச்சிட்டு அழுத்தி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாதி தான் வந்துருக்கும், இன்னொரு டைம் ஸ்டீமிங் காமிச்சிட்டு மீதி இருக்கிறதையும் எடுங்க. அதே மாதிரி 3 டைம் அது ஃபேஷியல் பண்ணும்போது தான் அந்த பிளாக் ஹெட்ஸ் வரும். இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒயின் ஃபேஷியல் எத்தனை நாள் வச்சுருக்கலாம், ஒயின் வந்து எத்தனை நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை அதுக்கு மேலே உங்களுடைய ஒயின் தீராமல் அப்படியே இருக்குன்னா நீங்கள் யாருக்காவது கொடுத்துருங்க, அது வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஏன்னா அது அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஆனால் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கிறது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் பாதி நாள், வெளியே பாதி நாள் அப்படின்னு வச்சோம்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரணி ஜோதிக்குமார் அப்படின்றவங்க, மேக்கப் சூப்பராக இருக்குது சிஸ், ஐலேஷ் வச்சா சரியாக நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்புறம் நார்மல் க்ளோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறீங்க. ஐலேஷ் வந்து எப்போ நீங்கள் வச்சிங்கனாலும் அதில் லைட்டாக க்ளோ கொடுத்துட்டு, க்ளூ கொடுத்துட்டு அப்புறமா வைங்க, அப்போ தான் அது ஒட்டும். நார்மல் க்ளூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. நார்மல் க்ளூன்றது நீங்கள் எந்த க்ளூவை கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது ஐக்குன்னு இருக்கிற, ஐலேஷ்க்குன்னு இருக்கிற க்ளோவை வச்சிங்கன்னா தான் பெஸ்ட்டு, இல்லைனா கண்ணுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மதுமிதா ராமலிங்கம், அக்கா ஹேர் கட் பண்ணும்போது ஆயில் வைக்கலாமா, அப்போ ஹேர் கட் நல்லா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஹேர் கட்லையுமே உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், ஹேர் கட் பண்ணுறவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி இருக்கணும். ஒருவேளை அவங்க ஹேர் வாஷ் பண்ணாமல் வந்திருந்தாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல்ஸு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் கட்டை ஃபினிஷிங்காக அழகாக வரும். உமாஸ்ன்றவங்க கேட்டிருக்கீங்க, கேர்லி ஹேருக்கு இந்த ஹேர் கட் பண்ணலாமா, கேர்லி ஹேருக்கு ஒரு ஹேர் கட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேர்லி ஹேருக்கு இந்த ஹேர் வந்து நார்மல் கேர்லியாக இருந்தால் இப்படி அழகாக இருக்கும் இந்த ஷாலினி கட்டு. இதுவே நீங்கள் ரொம்ப கேர்லியாக இருந்ததுன்னா இந்த ஹேர் கட் செட் ஆகாது. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஷார்ட்டாக கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னாகணும், இப்படி சுருண்டிகிட்டு நிற்கும். அதனால் அந்த மாதிரி கேர்லி ஹேருக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண தேவை. ஒருவேளை ஷாலினி கட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு பசங்க அடம்பட்டுன்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணிவிட்டு முன்னெத்தியில் நல்லா ஒரு அயனிங் கொடுத்துருங்க. அயனிங் கொடுத்துட்டிங்கன்னா இதோட நின்றுக்கும், அவங்களுக்கு அழகாக இருக்கும், இல்லைன்னா சுருண்டிட்டு மேலே போயிடும். அப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஷாலினி ஹேர் கட் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது, பிடிச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஹேர் கட் போட்டுட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸை வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்க, ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் வந்து தெளிவாக இருக்குக்கா, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவ்வளோ நாள் இந்த ஃப்ளவர் மேக்கிங்லாம் ரொம்ப கஷ்டமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம், ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் இனிமேல் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் போய் வாங்க மாட்டோம், நாங்களே ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ டியர்ஸ். நீங்களே ரெடி பண்ணணும், நீங்களே பண்ணணும் அப்படின்னும்போது ரொம்ப உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கஸ்டமருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவை நம்ம டிபியாவோ இல்லை போஸ்டாவோ பண்ணும்போது அதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்ட்டையும் போடுங்க, நானும் வந்து அதை பார்ப்பேன்.
அப்புறம் கலைவாணி வந்து மேடம் த்ரெட்டு வந்து லென்த்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. த்ரெட்டு வந்து ஐப்ரோ த்ரெட்டு கேட்டிருக்கீங்க. செல்ஃப் த்ரெட்டிங் இருந்தால் தான் த்ரெட்டு வந்து இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணுற த்ரெட்டு வந்து நம்ம கையில் சுற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து சொல்லி கொடுத்த முறை வந்து கையிலேயே சுற்றி பிடிச்சிட்டு பண்ணுற முறை தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஐப்ரோ கிளாஸ் வந்து இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபெமினா அன்சாரி அப்படின்றவங்க மறுமருந்து அப்ளை பண்ணதோடு விட்டுலாமா, வேறு ஏதாவது பண்ணணுமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை டியர், மறுமருந்து வந்து காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லைனா மெடிக்கல்லையும் கிடைக்கும். அந்த மருந்து எடுத்து மறு இருக்கிற இடம், அதுவும் பெரிய மருவாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வைக்கணும், சின்ன மருவில் வைக்கக்கூடாது. அந்த பெரிய மருவில் வச்சுட்டு அந்த மருவுக்கு பக்கத்தில் சதையிலலாம் படாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மருவில் மட்டும்தான் அந்த மருந்து படணும். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனவுடனே நீங்கள் எப்பயுமே நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நைட் டைமில் ட்ரை ஆகிட்டாலும் நீங்கள் அப்படியே தூங்கிடலாம், மறுநாள் வாஷ் பண்ணும்போதோ இல்லை குளிச்சிட்டாலும் சரியாயிடும். அதுக்குன்னு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுற மருந்து பக்கத்தில் புண்ணாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெல்லோ இல்லைனா ஆயில்மெண்ட்டோ கண்டிப்பாக தடவிடுங்க. இல்லைனா அது வந்து குழியாகவோ இல்லை தழும்பாகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவிகான்றவங்க கேட்டிருக்காங்க, ஹனிவேக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், இல்லை ஹனிவேக்ஸ் ரெடிமேடாக கிடைக்குமா? ஹனிவேக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டியர். அது மட்டும் இல்லாமல் ஹனிவேக்ஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. அது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இல்லை நானே தான் ரெடி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஹனிவேக்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். நான்சி சுனிதான்றவங்க ஐஷோடோ மேலே வைக்கும் கோல்டு கலர் என்னக்கா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களோட கேள்வி இன்னும் ரெண்டு மூணு இருக்குது, அதனால் அந்த கேள்விகள் கூடயே நான் உங்களோட இந்த பதிலையும் நான் சொல்கிறேன் டியர். நந்து சாரு, குருஜி ஸ்கின்ல ஓப்பன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அண்டு என்ன ஃபேஷியல் பண்ணலாம் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓப்பன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் ஸ்கின்னாக தான் இருக்கணும். ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பப்பாய ஃபேஷியல் எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ஃப்ரூட் ஃபேஷியல், சாண்டல் ஃபேஷியல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஓப்பன் ஃபோர்ஸு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கும், ஆயில் ஸ்கின் இருக்கும். அதனால் நீங்கள் பப்பாய ஃபேஷியல் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பப்பாய ஃபேஷியல் எடுத்துக்கோங்க, அது நல்லதும் கூட. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல்வானிக் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் இருக்கோம், அவங்கக்கிட்ட பார்லர் வச்சுருக்கவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை நீங்களே பியூட்டிஷியன் தான், உங்கள்கிட்ட கல்வானிக் கிட்ட இருக்குன்னா கல்வானிக் ஃபேஷியல் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த குழியெல்லாம் வந்து ஈவன் ஆகிடும். மினி ஃபேஷியலில் ப்ளீச் பண்ணலாமா அப்படின்னு நந்துச்சார் கேட்டிருக்காங்க. மினி ஃபேஷியலில் வந்து கண்டிப்பாக ப்ளீச் பண்ணலாம். கிளென்ஸ் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு ஸ்டீமிங் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு டோனர் எடுக்கிறது, டோனர் போடுறது, அப்புறம் ஜெல் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் முடிச்சுட்டு பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளீச் கண்டிப்பாக போடலாம். மறுமருந்து அப்ளை பண்ண பிறகு எப்படி துடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் ரீசன் தான், மறுமருந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் துடைக்க தேவையோ அதுவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம குளிக்கும்போது அது சரியாயிடும். இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலான வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் வந்து முல்தானி மெட்டி ப்ளஸ் எக் பேக் எந்த ஃபேஷியல் பண்ணலாம், முல்தானி மெட்டி ப்ளஸ் எக் பேக் வந்து எந்த ஃபேஷியல் பண்ணாலும் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நந்து சாரு, முல்தானி மெட்டி பேக் அப்படின்றது நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேக். இதை வந்து ஃபேஷியல் பேக்கோடு ஆட் பண்ணுறது நல்லதில்லை. ஏன்னா ஃபேஷியல் பேக்குன்றது அதில் கெமிக்கல் ஹெர்பல் எல்லாமே ஆட் ஆகிட்டு வரும், அதனால் ஃபேஷியல் கிட்டிலேருந்து யூஸ் பண்ணுங்கள். நான் முல்தானி மட்டி பேக் போட சொன்னது எதுக்காகனா, ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் டைட்டனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்கின் உங்களுடைய ஸ்கின் டைட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபேஷியல் கூடலாம் முல்தானி மட்டி பேக் போடணும் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது, அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. சங்கீதா அப்படின்றவங்க வேக்ஸ் பண்ணும்போது இழுத்து பிடிக்கணும்னு சொன்னீங்களுக்கா, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வேக்ஸ் பண்ணுற இடம் இது, இந்த இடத்துல நீங்கள் வேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வந்து எந்த பக்கம் இருக்குது, இப்படி இருக்குது ஹேரு. நீங்கள் க்ரீம் எடுத்து இப்படி இந்த மேலிருந்து கீழ் நோக்கி தடவணும். எப்படின்னா முடி எந்த பகுதியில் இருக்கோ அதிலிருந்து கீழ் நோக்கி தடவணும். தடவிட்டு வேக்ஸ் ஷீட்டையும் இது மேலே வச்சு தடவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கையை இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். இன்னொரு கையால் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு கையால் இந்த வேக்ஸ் ஷீட்டை இழுக்கணும். இதுதான் இருக்கும் முறை. இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா இது வந்து நேர்மறையாக இருக்கும் முடி,
எதிர்மறையா நம்ம இப்படி இழுப்போம். இழுக்கும் போது இந்த சதை வந்து லூஸ்ல இருக்கும். அப்ப அதனால தான் ஒரு கையால இந்த ஹேண்டை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இன்னொரு கையால இதை நம்ம இழுக்கிறோம். அப்ப வந்து இருக்கிற எல்லா முடியும் ஈஸியா வந்துடும். கலையரசி கௌதம்ன்றவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணா பருவால வந்த குழி மறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணா கருவால வந்த கரும்புள்ளிகள் குழிகள் எல்லாமே மறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 90% வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, ரொம்ப குழியா போகாத மேலோட்டமா குழி குழியா இருக்கு பாத்தீங்களா, அதுதான். ரொம்ப குழியா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் நீங்க கல்வானிக் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்வானிக் ஃபேஷியல் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஃபேஷியல் பண்ணும்போதும் ஸ்கின் குழி உள்ளவங்களுக்கு சரி மற்றவங்களுக்கும் சரி மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பை வந்து கீழ் நோக்கி பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கும்போது மேல் நோக்கி பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரொசீஜர். ஆனால் நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், எல்லாமே மேல் நோக்கி தான் பண்ணுவேன். என்னுடைய மசாஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற கஸ்டமர் சொல்கிறதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன், மேல் நோக்கி பண்ணுவேன். அதே சமயம் பிம்பிள்ஸ் குழி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கீழ் நோக்கி பண்ணிப்பேன். இது ப்ராசஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி செஞ்சுக்கோங்க. ஏன் நான் கீழ் நோக்கி ஸ்க்ரப்பு மசாஜ் கொடுக்குறேன் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குழி குழியாக இருக்கும்போது, ஹோல்ஸ் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம இப்படி மேல் நோக்கி செய்யும்போது அதனால அந்த ஸ்கின் வந்து இன்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே இப்படி மேலேருந்து இப்படி கீழ் நோக்கி செய்யும்போது அந்த வாய்ப்பு கிடையாது. இப்படி கீழே வந்துடும், அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. அதுதான் ரீசன். தேங்காய் எண்ணெய் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஆயில் வந்து ஸ்கின்ல சாரி தேங்காய் எண்ணெய் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எழுதின விதம் அந்த மாதிரி இருக்குது. சாரி, தேங்காய் எண்ணெய் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ஃபேஸ்க்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால எந்த ஃபால்ட்டும் ஆகாது. எப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. எப்பயுமே ஆயில் ஸ்கின்ன்றது உள்ளுக்குள்ளார நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு தான் அதிகமாக ஆயில் சுரக்கிறது. அதனால நீங்கள் மேலோட்டமாக தடவுற ஆயிலால் எந்த இதுவும் ஆகாது. அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிடலாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க, அது நல்லது. சங்கீதா வந்து கேட்டிருக்காங்க, மேம் ரேசருக்கு பதிலாக ட்ரிம்மர், இது தவிர வேறு என்ன யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரேசர் அல்லது ட்ரிம்மர் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீர் வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. வேறு ஏதாவது இருக்கானா, இதே ட்ரிம்மர் ட்ரிம்மர் மிஷின்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ரிம்மர்ஸ் வந்து கிடைக்குது, ஒருவேளை அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நேம் ட்ரிம்மர் தான். தேவிகான்றவங்க 8 வயசு பொண்ணுக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபவுண்டேஷன்ன்றது எனக்காவது ஒரு நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகாத ஒரு நல்ல கம்பெனி பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ராஜா ராமன்ற வந்து, அக்கா வேக்ஸிங் பண்ணும்போது வேக்ஸ் ஹீட்டாக எடுத்து ஸ்கின்ல வச்சு உறிஞ்சிடுச்சு, ஸ்கின் வந்து உறிஞ்சிடுச்சு, அது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாங்க. ஜெல் வச்சாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்கின்ல வைக்கும்போது முதல்ல அது எப்படி வைக்கணும் அப்படின்றத என்னோடய வேக்ஸ் கிளாஸில் தயவு செஞ்சு திரும்பி இன்னொரு முறை பாருங்கள். நீங்கள் வேக்ஸ் இப்படி எடுத்து இப்படி வைக்கக்கூடாது. வேக்ஸ் எடுத்து இந்த வேக்ஸ் இப்படி எடுக்கிறோன்னா இங்கே பாருங்கள், இப்படி இப்படி வச்சு அப்படியே இப்படி வச்சு இப்படி இழுத்துட்டு வந்துடுறோம். இந்த வேக்ஸ் இப்படி எடுக்கிறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு வந்து ஃபுல் ஹேண்டுக்கு வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் வந்து தோல் எடுத்துகிட்டு வராது. நீங்கள் எடுத்தோடனே எடுத்து போய் இப்படி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது ஃபுல் இதில் இருக்கிற ஃபுல்லுமே இங்கே ஒட்டிடும். அது அப்புறம் இந்த இடம் மட்டும் எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடம் வழட்டிக்கும். அதுதான் ரீசன். அதனால நீங்கள் இப்படி எடுத்து லேஸாக வைங்க, இப்படி வைங்க, ஃப்ளாட்டாக இப்படி வைங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ங்க, இப்படி எடுத்துக்கோங்க. அப்படின்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோல் உரியாது. தோல் உரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஜெல் தான் வைக்கணும். ஜெல் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப காயமாகற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயில்மெண்ட் ஏதாவது மெடிக்கலில் கேட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். தேவிகான்றவங்க, இந்த ஆயில் மசாஜ் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை எல்லாரும் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிருக்கீங்க. அப்படி இல்லை டியர், ஆயில் மசாஜின்றது டேண்ட்ரஃப் மட்டும் கிடையாது, ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் எண்ணெய் தேய்ச்சிக்கொள்ளுங்க. முடியும்னா 2 நாள் 3 நாள் கூட குடிக்கலாம். ராதிகா எஸ்ன்றவங்க, பிளேடு போடும்போது பயமாக இருக்குக்கா, பேபிக்கு வந்து கட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பிளேடு போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரேசர் ரேசர்ன்ற ட்ரிம்மர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம்மர்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் முடி வந்து கொஞ்சமாவது வெளியே தெரியும், அதுதான் அதில் ஃபால்ட்டு. மற்றபடி ரேசர் வந்து நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி ஈவனாக கொண்டு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னுக்கும் இந்த கலர் இந்த ஸ்கின்னுக்கும் ஒன்றா கொண்டு வந்துடும். ஷர்மி ஷர்மின்றவங்க அரிசிமாக் பேக் வந்து அது ப்ளீச் வந்து கைக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடலாம், பாடி ஃபுல்லாகவுமே அதை போட்டுக்கலாம், உடம்பு முழுக்க போட்டுக்கலாம். அது ரொம்ப கலர் கொடுக்கும், ஏன்னா அது வந்து பேக் நெக்குக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி ஸ்கின்னோட எல்லா இடத்துலையுமே போடலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரகு தமிழ் அப்படின்றவங்க ஃப்ளவர் கலர் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் மேக்கப்புக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டரானது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரே வந்து கம்பெனியை பொறுத்து மாறுபடும். நான் வாங்கின ஸ்ப்ரேலேயே பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருந்திருக்கு நான் வாங்கினது. இதே சரி கொஞ்சம் கிடைக்காதப்போ வேறு ஏதாவது கம்பெனியில் வாங்கலான்னு அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா பூ கடிச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் எதுவும் ஆகிறதில்ல, நல்ல பிராண்டடாக இருக்கிறது. நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில், அந்த பிராண்டட்லாம் அந்த மாதிரி ஆகலை. இதுவே லோ ப்ரைஸில் வாங்குகிற ஸ்ப்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம்னா பூ வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடுது, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மெல்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மேக்கப்புக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், அது பெஸ்ட்டான ஒரு விஷயம். கமலேஷ் வந்து கண்ணுக்கு காட்டன் வச்சிங்களா, அதில் வந்து என்னக்கா போட்டிங்க, ரோஸ் போட்டு வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து எப்பயுமே நான் காட்டன் வந்து ரோஸ் வாட்டர் நினச்சி கண்ணில் வச்சுருவேன். ஏன்னா இப்போ அந்த டைமில் குக்கும்பரோ இல்லை வந்து உருளைக்கிழங்கோ அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், நம்ம பார்லரில் வந்து எப்பயும் அது நம்ம கையிலேயே இருக்காது சரிங்களா. கிடைக்கும்போது சம்மர் சீசனில் கிடைக்கும்போது வச்சுப்போம், மற்ற சீசனில் என்ன பண்ணுவோம். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், ரோஸ் வாட்டர் எப்பயுமே கூலிங், எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட, அதனால் அதை வச்சுருவேன். ரோஸ் வாட்டர் தான் டியர் அதை வைக்கிறது. ரோசாலின்னு சொல்லிட்டு த்ரெட்டிங் பண்ண பிறகு ஸ்கின் வந்து ரெட்டிஷாக ஆகுது, என்ன க்ரீம் அப்ளை பண்ணலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. த்ரெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட்டிங் வந்து இன்னும் நிறைய பேர் த்ரெட்டிங் எனக்கு ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நான் கொஞ்சம் ஒர்க்கில் மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீக்கில் யாராவது ஒரு நபருக்கு நான் வந்து த்ரெட்டிங் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. அதுக்கு என்னென்ன தேவைன்றதையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பவுடர் போடணும், அதுக்கப்புறம் த்ரெட்டிங் பண்ணணும். அதுக்கு த்ரெட்டிங் பண்ணி முடித்த உடனே நான் சிசரில் கட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க சிசரில் கட் பண்ணிட்டு த்ரெட் பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுடைய ஸ்டைலு தான், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும். அது நம்ம ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துக்கலாம், அவங்களுடைய கைவாட்டம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து தவறான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எரிச்சலாகவும் ரெட்டிஷாகவும் இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் வந்து ஜெல் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே ஜெல் அப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு ஐப்ரோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நான் பண்ணுவேன், நீங்கள் உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்குவாங்க. கஸ்டமருடைய ஸ்கின்னை பொறுத்து மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம். ரெட்டிஷாக ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஜெல் வைங்க, ரெட்டிஷாக ஆகலை எனக்கு நார்மலாக தான் இருக்குன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாம். சுனிதா தேவின்றவங்க ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மூணு கொஸ்டினுமே எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ், அதனால் கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையுமே நான் லாஸ்ட் வரைக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பேன், அப்போ வாய்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, புதுசாக யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்றவங்க நேம் வந்து எனக்கு கொடுத்துருங்க, பதிவு பண்ணிவிடுங்க. நேம் பதிவு பண்ணிவிட்டு இந்த மாதம் முழுக்க கூட நீங்கள் பொறுமையாக கிளாஸ் பார்த்துக்கலாம், உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நான் அனுப்பிடுவேன். இன்னும் லாஸ்ட் டைமில் வந்து சேர்ந்தா நமக்கு தருவாங்களா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளார நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுனிதா தேவின்றவங்க மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மூணு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான், அதனால் கவனமாக கேளுங்க. எந்த ஸ்கின்னுக்கு எந்த கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எப்பயுமே டார்க் ஸ்கின்னுக்கு தான் நம்ம திணறுவோம், லைட் ஸ்கின்னுக்கு திணற மாட்டோம். காரணம் என்னென்னா
நல்ல கலராக உள்ளவங்களுக்கு நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கனாலுமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரியே தெரியும். நல்லாயிருக்கும், அவங்களுக்கு டார்க்கும் எடுக்கும் லைட்டும் எடுக்கும். அதே சமயம் நான் பிளாக்காக இருக்கிறவங்க, டஸ்கி ஸ்கின் உள்ளவங்க, என்னோடய ஸ்கின் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, டார்க் கலர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டார்க் கலர் வந்து கேமரா ஷூட்டுக்கு வந்து தெரியாது, அவங்களோட கலரோட ஈவெண்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் லைட் கலர் லிப்ஸ்டிக் வச்சிங்க அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸில் தெரியும், ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு தெரியாது. அப்போ வந்து உங்களுடைய மேக்கப்பே குறை சொல்லிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ மேக்கப் அழகாக போட்டிருந்தாலும், இல்லை ஹேர் ஸ்டைல் அழகாக போட்டிருந்தாலும், அந்த லிப்ஸ்டிக்கோடைய கலர் வந்து அதை டம்மி ஆக்கிடும் உங்களை, சரிங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி காம்பாக்ட் வந்து எந்த ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அக்கா அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. காம்பாக்ட் போடுற பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கலருக்கு யூஸ் பண்ணணும். எப்படின்றீங்களா, ஸ்கின் டார்க் ஸ்கின்னாக இருந்தால் டார்க் கலர் ஃபவுண்டேஷன் எடுக்கணும், மீடியம்னா மீடியம் கலர் எடுக்கணும், லைட் கலர்னா லைட் கலர் ஃபவுண்டேஷன் எடுக்கணும். இதுதான், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 3-4 டைம் உங்களுக்கு நீங்களே போட்டு பார்த்தீங்கனாலே அதை தெளிவாகிடுவீங்க. அப்புறம் வந்து ஐஷேடோ வந்து கோல்டு கலர் எதுக்காகக்கா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஷேடோவில் நான் எப்பயுமே மேக்கப் போடணுன்னா இந்த இடத்துல கோல்டு கலர் ஷேடோஸ் வச்சுருப்பேன். அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு கலர் ஐஷேடோ நான் வந்து தனியாகவே வாங்கியிருக்கேன், கோல்டு கலர் ஷிம்மர் வாங்கி அதை நான் ஐஷேடோவும் யூஸ் பண்ணிப்பேன், ஷிம்மராகவும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் ஷிம்மர் வந்து லைட் கலராக தெரியும். நான் வந்து டார்க் கோல்டு வாங்கி வச்சுருக்கேன் தனியாக, சின்னதாக பேக்கிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாவே நான் வாங்கி வச்சுருக்கேன், 350 ரூபா வரும். அது என்ன கம்பெனி அப்படின்றது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்விஸ் பியூட்டியில் தான் வருது அது. நான் அது எவ்வளோ ரேட்டு என்னன்னு கன்ஃபார்ம் அதில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அது நல்லாயிருக்கும். அது வந்து எப்பயுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் என்ன மேக்கப் போனீங்கனாலும் ஒன்றுமே கையில் இல்லை, ஐஷேடோவே இல்லைனாலும் அந்த ஐஷேடோவை லைட்டாக டச் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும் அந்த ஷேடோ. ஆனால் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோஸ் வந்து டபுள் கலர் கொடுக்கறது, ட்ரிபிள் கலர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லையா? இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு டபுள் கலர் ஐஷேடோ வைக்கிறேன், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் அப்படி கொடுக்கும்போது இந்த நடுவில் வந்து கோடாக தெரியும். இந்த ப்ளூ கலரும் இந்தாண்ட சைடு இருக்கிற பிங்க் கலரும் ரெண்டுத்தையும் ஈவன் பண்ணுற இடத்துல ஒரு கோடு தெரியும். எப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக தானே கலர் பண்ணியிருப்போம், அந்த கோடு தெரியும். அந்த கோடை நம்ம அந்த கோல்டு கலரோ இல்லை லைட் கோல்டோ இல்லை காப்பர் கலரோ லைட்டாக இந்த விரலால் நடுவிரலால் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள், இப்படி டப் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா ஈவன் இப்படி ரவுண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ரொம்ப அழுத்தி இப்படி தீத்தக்கூடாது, இப்படி லைட்டாக அப்படி தப்பணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கலரும் இந்த கலரும் ரெண்டும் மிங்கில் ஆகாது, அதே சமயம் தெரியாமல் நடுவில் கோல்டு கலர் ஒரு ஷேடோ கிடைக்கும், அது சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஐஷேடோவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு முறை அந்த ஐஷேடோ போடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுக்கறணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கிறேன். இப்போ வந்து பார்லர் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால எனக்கு பார்லர் ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போடுவேன், சரிங்களா? ராதிகா எஸ் அப்படின்றவங்க ஐப்ரோஸ் எடுக்க டிப்ஸ் கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வளைச்சி எடுக்கணும் அதுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐப்ரோஸ் வந்து வளைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே இந்த ஐப்ரோஸ் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து எப்படி மேல் நோக்கி எடுக்கணும், நீங்கள் இப்படி மேலே குடைஞ்சி எடுக்கணும் வளைவாக, அப்போ தான் அது வந்து மேல் நோக்கி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே பாதி முடினா மேலே டீப்பாக எடுத்துருவாங்க, அந்த மாதிரி டீப்பாக எடுக்கவே கூடாது. கீழே நல்லா டீப்பாக வளைச்சி எடுத்தால் மேலே வந்து மேலோட்டமாக அந்த ஷேப் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு விட்டுட்டு மேலே இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் எடுக்கணும், ஃபுல் ஹெட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஐப்ரோ வந்து பளிச்சுன்னு தனியாக தெரியும் அப்படின்றது தான் டிப்ஸு. நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அமுதான்றவங்க மருமருந்து காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக காஸ்மெட்டிக் ஷாப் அல்லது மெடிக்கல் இது ரெண்டு இடத்துலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கலையரசி கௌதம் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் மருமருந்து நான் எனக்கு தெரியாதுக்கா அப்படின்ற, ஆனால் இப்போ வந்து நான் மெடிக்கலில் வாங்கி ஒரே ஒரு பீஸ் கிடச்சிது, நான் வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் யாருக்காவது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு மருமருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த அவ்வளோதான் இன்றைக்கான கொஷின். இன்றைக்கி கேட்டிருக்க கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின். ஏன்னா போன வாரம் கொஷின்ஸே வரலை, இந்த வாரம் வந்து எல்லாருமே சேர்த்து வச்சு அழகாக நிறைய கேட்டிருக்கிறீங்க, சூப்பரான கொஷின்ஸாகவும் இருந்திருக்கு. உங்களுக்கு இது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய கேள்வியை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை வச்சுருங்க, ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்க. ஏன்னா சனிக்கிழமை நைட்டே நான் ஃபுல் கொஸ்டின்ஸையும் எடுத்துருவேன். அதே மாதிரி புதன் வியாழன் அந்த டைமில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோட அந்த உங்களுடைய கொஸ்டின்ஸை என்னால் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால தான் உங்களுடைய டைம் வாரம் ஃபுல்லாக கிளாஸ் பாருங்கள், கிளாஸ் பார்த்துட்டு உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அதை வந்து சனிக்கிழமை எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு பதில் வந்துடும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு பதில் வரலை அப்படின்ற குறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் காரணமாக இருக்க மாட்டேன், நீங்களாக தான் இருப்பீங்க, சரிங்களா? என்னுடைய சேனல் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஷேர்சாட் ஐடி எல்லாத்துலேயுமே சென்னை அழகி அல்லதுன்னா குறைஞ்சி கிருஷ்ணா அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் வாய்ஸ் வீடியோஸ் தான் கொடுக்க முடியும், அதில் வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் போடுவேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். பாய் டியர்ஸ், பாய். சென்னை அழகி அழகு நிலையம் அண்ட் பியூட்டி ட்ரைனிங் சென்டர், மத்திய மாநில அரசு சான்றிதழ் பெற்ற பியூட்டி இன்ஸ்டிடியூட், ISO 9001:2015 தர சான்றிதழுடன் கூடிய முழுமையான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம். எங்கள் பார்லரின் ஸ்பெஷாலிட்டி ஃபேஷியல், த்ரெட்டிங், மெஹந்தி, ஹேர் கட், ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ஸ்பா, ஹாட் ஆயில் மசாஜ், பாடி மசாஜ், பாடி பாலிஷிங், ஸ்மூத்திங், ஸ்ட்ரைட்னிங், கர்லிங், ஹேர் ஐனிங் போன்றவை மற்றும் டாட்டூஸ் போடப்படுகிறது. மணப்பெண் அலங்காரம் அவர்கள் இடத்திற்கே வந்து போட்டு தரப்படும். மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு தேவையான வேடங்கள் லட்சுமி, அம்மன், ஆண்டாள், ராதை, அனார்கலி, ராஜஸ்தானி போன்றவை மற்றும் பள்ளி விழாக்களுக்கு தேவையான வேடங்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பேபி கட், மஷ்ரூம் கட் மற்றும் லேடிஸ்களுக்கு லேயர் கட், ஃபெதர் கட், ஸ்டெப் கட் போன்ற அட்வான்ஸ் ஹேர் கட்களும் செய்யப்படுகிறது. பாடி மசாஜ், ஃபேஷியல் மசாஜ் மற்றும் கிளாஸ் ரூம் போன்றவைகளுக்கு தனித்தனி அறை வசதிகள் உள்ளது. பெண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் அனைத்தும் இங்கு கிடைக்கும். நகை செட், ரூபி செட், ஏடி செட், கல் செட் போன்ற செட்கள் வாடகைக்கும் மற்றும் குறைந்த விலையிலும் கிடைக்கும். தொடர்புக்கு சென்னை அழகி பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ், ICICI பேங்க் மேல்தளத்தில், பஸ் நிலையத்திற்கு எதிர்புறம், சங்கராபுரம். செல் 9944000987 அண்ட் 9944324045.